ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் கிரியேஷன் ஏ டு இசட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, ஒரு ஃபர்டிலைசர் பற்றின ஒரு வீடியோ தான். இந்த ஃபர்டிலைசர் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பிளான்ட் க்ரோ பண்ணுறவங்களுக்கு பேசிக்காக தேவைப்படக்கூடிய ஒரு ஃபர்டிலைசர் அப்படின்னு சொல்லலாம். இது இல்லாமல் எந்த பிளான்ட்டுமே க்ரோ பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபர்டிலைசர் தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம ரோஸ் பிளான்ட்டில் கொடுக்குறப்போ எந்த மாதிரியான க்ரோத் இருக்குது அப்படின்றது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். லாஸ்ட் வீக் வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணலை. அதுக்கான ரீசன் வந்து என்னோட மொபைல் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது, அதனால தான். ஃபஸ்ட் அதுக்கான சாரி. இதுக்கு மேலே வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வராது. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிது, நிறைய பேர் மைக்ரோ நியூட்ரியன்ட் ஃபெர்டிலைசர் பற்றி டீட்டெயில்ஸ் கேட்குறீங்க. உங்களுக்கு அதை பற்றின டீட்டெயில் வேணும் அப்படின்னா நான் என்னோட மெயில் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அல்லது கமெண்ட்டில் கூட நான் பின் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் அந்த மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அதில் வந்து நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். அதுபோலவே ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து பன்னீர் ரோஸ் பிளான்ட் வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுறீங்க. எனக்கு வந்து இப்போ பிளான்ட் எதுவுமே கிடைக்கல, இங்கே பக்கத்தில் இருக்க நர்சரியில் எதுலேயுமே பன்னீர் ரோஸ் பிளான்ட் வந்து இல்லை. வீடியோ பார்த்துட்ருக்க யாருக்காவது பன்னீர் ரோஸ் பிளான்ட் உங்கள் ஏரியாவில் அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச நர்சரியில் கிடைக்குது அப்படின்னா, அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்க அப்படின்னா பன்னீர் ரோஸ் பிளான்ட் வேணும் அப்படின்றவங்க வந்து அந்த நர்சரிக்கு காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்குவாங்க. எனக்குமே ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுது கிடைக்குது பிளான்ட் அப்படின்னா நானுமே வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சது எல்லாமே நான் சொல்லிட்டேன். இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வீடியோவை முழுசும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்கு போகலாம். நம்ம இப்போ பார்க்க போகிற ஃபெர்டிலைசர் சீவிட் லிக்விட் ஃபெர்டிலைசர் பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறேன் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுறப்போ எந்த அளவுக்கு பிளான்ட்டில் ரிசல்ட் இருக்குது, அதோட பெனிஃபிட்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த எல்லா பிளான்ட்ஸுக்குமே நான் வந்து இந்த லிக்விட் ஃபெர்டிலைசரை ஃபோலியஸ் ஸ்ப்ரேவாக அந்த லீவ்ஸ் மேலே ஸ்ப்ரே பண்ணி கொடுத்தேன். அதோட ரிசல்ட் வந்து நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. நிறைய நியூ க்ரோத் இருக்குது, அதே மாதிரி வர க்ரோத்துமே நல்ல ஹெல்த்தியாக இருக்குது. இந்த பிளான்ட் எல்லாமே நிறைய பெஸ்ட்னால் இன்ஃபெக்ட் ஆகிருந்தது, அது எல்லாமே நான் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு ஓல்டு பிரான்ச்சஸ் எல்லாமே. அடுத்து வந்து இந்த சீவிட் லிக்விட் ஃபெர்டிலைசரை வந்து நான் ஸ்ப்ரேவாக கொடுத்தேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நிறைய நியூ க்ரோத் இருக்குது, அதே மாதிரி வர அந்த லீவ்ஸ் எல்லாமே நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. இதில் பெஸ்ட்டு ப்ராப்ளம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க, ஏன்னா பெஸ்ட்டு இருக்குது அப்படின்னாவே புதுசாக வரக்கூடிய அந்த தளிரில் தான் அதிகமாக இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லை, லீஃப் எல்லாமே நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. அதே மாதிரி நான் இதில் இன்னொரு விஷயம் கவனித்தது என்ன அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு சில பிளான்ட்டில் ரெண்டு மூணு மெயின் பிரான்ச்சஸ் அந்த மெயின் ஸ்டெம் தான் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுத்ததுக்கப்புறம் நிறைய வந்து அந்த சைடு பிரான்ச்சஸ் வந்து க்ரோ ஆகிட்டுருக்கு. இது நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து எனக்கு ரொம்பவே ஒரு ஷாக்கான விஷயம், ஏன்னா இது கொடுத்து ஒரு 6 days இந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குது அப்படின்றது. இது வந்து ஒரு பிளான்ட்டில் மட்டும் கிடையாது, என்னோடய மேக்ஸிமம் பிளான்ட்டில் இந்த மாதிரி சைடு பிரான்ச்சஸ் வந்து அதிகமாக க்ரோ ஆகிட்டுருக்கு. இது ஒன்று. இது பக்கத்தில் இன்னொரு ரோஸ் பிளான்ட் இருக்குது, அதுவுமே நான் காட்டுறேன். அதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு மெயின் ஸ்டெம் தான் இருந்தது, ஆனால் இப்போது வந்து ரெண்டு மூணு சைடு பிரான்ச்சஸ் வந்து க்ரோ ஆகிட்டுருக்கு. இதுதான் அந்த பிளான்ட்டு நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக தான் இது க்ரோ ஆகிட்டுருக்கு, இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுத்ததுக்கு அடுத்து தான். ஒரே ஒரு அந்த திக்காக இருக்கிற ஒரே ஒரு மெயின் பிரான்ச் தான் இருந்தது, ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சைடில் ரெண்டு மூணு மெயின் பிரான்ச்சஸ் வந்து க்ரோ ஆகிட்டுருக்கு. நிறைய பேருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கலாம், உங்கள் பிளான்ட்டில் வந்து சைடு பிரான்ச்சஸ் அதிகமாக இல்லாமல் ஒன்று ரெண்டு மெயின் பிரான்ச்சஸ் மட்டும் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இது கொடுக்குறப்போ நல்லாவே ரிசல்ட் இருக்குது, அதே மாதிரி பிளான்ட்டும் நல்ல ஹெல்த்தியாக இருக்குது. இப்போது நான் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா சகாரிகா அப்படின்ற ஒரு சீவிட் லிக்விட் ஃபெர்டிலைசர் பிராண்டு. இது வந்து நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னா, நான் மைக்ரோ நியூட்ரியன்ட் ஃபெர்டிலைசர் வாங்கினேன் அப்படின்னு சொன்னேன்ல, எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய வில்லேஜில் இருக்கக்கூடிய ஒரு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு மையம், அங்கே தான் நான் இந்த லிக்விட் ஃபெர்டிலைசரும் வாங்கினேன். நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம், நீங்கள் பாட்டுக்கு வந்து தொடக்க வேளாண்மை மையம் அப்படின்னு சொல்கிறீங்க, பட் நாங்கள் எப்படி அங்கே வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு
அந்த பிளான்ட் ஜி மைக்ரோநியூட்ரியன்ட் ஃபெர்டிலைசர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் ரிலேட்டடான பிளேஸில் தான் சேல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைச்சிது. நான் அதனால தான் அந்த வீடியோவிலேயே இதே பிராண்ட் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது, உங்களுக்கு வேறு பிராண்டில் மைக்ரோநியூட்ரியன்ட் ஃபெர்டிலைசர் கிடைச்சாலுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கூட நான் அடுத்தடுத்த வீடியோஸில் வேறு என்னென்ன பிராண்டில் மைக்ரோநியூட்ரியன்ட் ஃபெர்டிலைசர் இருக்குது அது வந்து நான் என்னோடய பிளான்ட்டுக்கு யூஸ் பண்ணிகிட்டே நான் உங்களுக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். அட் த சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சகாரிகா அப்படின்றது அப்படி கிடையாது, இது வந்து பர்டிகுலர் பிளேஸில் தான் சேல் பண்ணுவாங்க அப்படின்னு கிடையாது. ஏன்னா நான் வந்து இதை ஆன்லைனில் சர்ச் பண்ணப்போ இது வந்து நிறையவே அவைலபிளாக இருந்தது, அதனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இது பர்ச்சேஸ் பண்ணுறது. அது மட்டும் இல்லை, இதை பற்றின எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் வேணும்னாலுமே நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் வந்து என்னோடய மெயில் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணுறப்போ நான் உங்களுக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். ஓகேவா, இப்போது இதை பர்ச்சேஸ் பண்ணுறதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்து ஓரளவுக்கு சால்வ் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, இதை எப்படி நம்ம பிளான்ட்டுக்கு கொடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். சீவீட் அப்படின்னா கடல் பாசி. இந்த ப்ராடக்டில் ரெட் ஆல்கே அண்டு ப்ரௌன் ஆல்கே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, அதாவது சிவப்பு பாசி அண்டு பழுப்பு பாசி. இதை வந்து எடுத்து அது அவங்க டீகம்போஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு லிக்விட் பேஸில் கொடுக்குறாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்க அப்படின்னா ஆர்கானிக் மெட்டீரியல் அப்படின்றதுனால நம்மளோட ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம வந்து இதை தாராளமாக கொடுக்கலாம், இதனால் எந்த ப்ராப்ளமும் சைட் எஃபெக்டும் கிடையாது. அடுத்து வந்து இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது இதில் வந்து ப்ரோட்டீன் அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது, முக்கியமாக பிளான்ட் க்ரோத்துக்கு அவசியமான க்ரோத் ஹார்மோன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட பாடிக்கு எப்படி ஹார்மோன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமோ நம்மளோட க்ரோத்துக்கும் அதே மாதிரி பிளான்ட்டுக்குமே அதுக்கான க்ரோத் ஹார்மோன்ஸ் வந்து ரொம்ப அவசியம். அது வந்து ஆக்ஸின் அண்டு சைட்டோகைனின், இதை வந்து இந்த சீவீட் லிக்விட் ஃபெர்டிலைசரில் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால தான் நம்ம இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுத்த உடனேவே பிளான்ட்டில் வந்து நிறைய நியூ க்ரோத் இருக்குது. நம்மளோட பிளான்ட்டில் எந்த ப்ராப்ளம்ஸ் வந்து இருந்தாலுமே ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாலுமே அதை எல்லாமே ஓவர் டேக் பண்ணி பிளான்ட் வந்து நல்லா க்ரோ பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 260 ரூபீஸ், 500 ml வந்து இந்த பாட்டில் வந்து 260 ரூபீஸ். இது வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து நம்ம இப்போது பார்க்கலாம். இந்த லிக்விட் ஃபெர்டிலைசரை நம்ம ரெண்டு மெத்தடில் கொடுக்கலாம். ஒன்று வந்து நம்ம வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு பிளான்ட்டுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணி கொடுக்கலாம் ஃபோலியோ ஸ்ப்ரேவாக. இன்னொன்று வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம டெய்லி வாட்டரிங் பண்ணுற மாதிரி இந்த சாயிலில் வந்து கொடுக்கலாம். இது வந்து கிரவுண்டில் இருக்கிற பிளான்ட்டுக்காக இருந்தாலுமே சரி பாட்டில் இருக்க பிளான்ட்டுக்கு இது ரெண்டுக்குமே சூட் ஆகும். இதில் வந்து எது பெஸ்ட் அப்படின்னா உங்கள் பிளான்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது உங்களுக்கு ரிசல்ட் வந்து உடனே இருக்கணும் அப்படின்னா நம்ம இதை ஃபோலியஸ் ஸ்ப்ரேவாக கொடுக்குறப்போ அந்த பிளான்ட் வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். நம்ம வந்து சாயிலில் மிக்ஸ் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு வந்து அது சாயில் கூட கலந்துட்டு அடுத்து வந்து அந்த பிளான்ட்டோட ரூட் வந்து அதை அப்சர்வ் பண்ணணும். அதுக்கு அடுத்து தான் அந்த பிளான்ட்டில் வந்து நம்மளுக்கு ரிசல்ட் தெரியும். நம்ம அப்போ ஃபோலியஸ் ஸ்ப்ரேவாக கொடுக்குறப்போ ரொம்ப குயிக்கான ரிசல்ட் இருக்கிறதுனால நான் வந்து என்னோடய பிளான்ட்டுக்கு வந்து ஃபோலியஸ் ஸ்ப்ரேவாக தான் கொடுக்குறேன். இப்போ இது எந்த அளவு வந்து நம்ம பிளான்ட்டுக்கு கொடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். எப்போவுமே நம்ம எந்த ஃபெர்டிலைசர் கொடுக்குறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஷேக் பண்ணிவிட்டு அடுத்து வந்து அதை நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபோலியோ ஸ்ப்ரேவாக கொடுக்கறதுக்கு பர் லிட்டருக்கு 2 ml எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவே போதுமாக இருக்கும். முக்கியமாக இந்த சம்மர் டைமில் வந்து நம்ம அதிகமான அளவு கொடுக்குறோம் அப்படின்னா அது ப்ராப்ளமாக கூட ஆகலாம். அதனால் நான் இப்போது 2 liter வாட்டர் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கு நான் வந்து 4 ml வந்து இந்த லிக்விட் ஃபெர்டிலைசரை வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எடுத்துகிட்டு அது கூட நம்ம கொஞ்சம் வாட்டர் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து ஒருவேளை அப்படியே வந்து நம்ம ஸ்ப்ரே பாட்டில் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து நல்லா மிக்ஸ் ஆகாமல் கூட போகலாம். ஒரு சில லிக்விட் ஃபெர்டிலைசர் பார்த்திங்க அப்படின்னா ஜெல் பேஸில் கூட இருக்கும், அது வந்து நம்ம ஈஸியாக வந்து வாட்டரில் மிக்ஸ் ஆகாது. அதுக்காக நம்ம இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டிக் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து நம்ம ஸ்ப்ரே பாட்டிலில் ஆட் பண்ணி அதுவுமே நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து நம்ம அதை வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். இதுவே நீங்கள் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி டைரெக்டாக பிளான்ட்டோட சாயிலில் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பர் லிட்டருக்கு 3 ml வந்து நீங்கள் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நார்மலாக எப்பவும் பிளான்ட்டுக்கு வாட்டர் கொடுக்குற மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். அதுவும் நல்ல ரிசல்ட் இருக்கும்.
நம்ம இதை ஸ்ப்ரே பண்ணுறப்போ ஃபுல் பிளான்ட்டும் முழுசாக நனையிற மாதிரி நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா புதுசாக பார்ட் பண்ண ரோஸ் பிளான்ட்டுக்கு தாராளமாக கொடுக்கலாம். ஏன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் அப்படின்றதுனால எந்த ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் வந்து பாட் பண்ணி 2-3 weeks ஆயிடுச்சு, ஃபர்டிலைசர் வந்து ரொட்டீன் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா இது வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். எல்லா பிளான்ட்டுக்குமே இதை வந்து மந்த்லி ஒன்ஸ் கொடுக்கலாம். முக்கியமாக மந்த்லி 3 times ஃபர்டிலைசர் கொடுக்குறோம் அப்படின்னா அதில் ஒரு டைம் இந்த ஃபர்டிலைசர் கொடுத்துட்டு மற்ற 2 times வந்து வேறு ரொட்டீன் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து பிளான்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரே மாதிரியான ஃபர்டிலைசரை வந்து கண்டினியூஸாக கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னா அதுவுமே எஃபெக்ட் இல்லாமல் போயிடும். அதனால தான் இந்த மாதிரி நம்ம ஒரு ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணணும். இந்த வீடியோவில் மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் வந்து நான் சீவிட் லிக்விட் ஃபர்டிலைசரோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இதில் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தாலும் சரி, அல்லது உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஏதாவது தெரியும் அப்படின்னாலுமே நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலுமே நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபர்டிலைசர் பற்றி ஒரு டீட்டெயில்டு வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக போடலாம் அப்படின்ற ஒரு தாட் இருக்குது. அதை பற்றியும் உங்களோட கருத்து என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.